बटन सेट यूट्यूब चैनल के उंगले अनुडन मरवेरकिरेन इंदा वीडियोला नम्मा पाक्कपोरदु आंड्राइड बैटरी हेल्थ पत्ती दान एन फोनला चार्जे निकला ना पुदुसा फोन वांग पोरेन अप्पडिनु सोल्रवंगलुक्कुम एन फोनला इरुक्क बैटरीयोड हेल्थ कुरंजिरुच्चु ना बैटरी रीप्लेस पण्णलाम्नु इरुक्करेन அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு வசதியை கிளிக் பண்ணும்பொழுது அது ஹார்ட்வேரில் என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்துது, எவ்வளோ சார்ஜ் எல்லாம் கன்சியூம் பண்ணிக்குது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோவை பார்க்கும்பொழுது அதை ஒன்லி நீங்கள் டேட்டாவாக தான் பார்ப்பீங்க, நானும் அப்படி தான் பார்த்தேன். இந்த வீடியோவில் நம்ம ஒவ்வொரு ஹார்ட்வேரும் ஒவ்வொரு வசதியை நம்ம கிளிக் பண்ணும்பொழுது அது எப்படி எப்படி செயல்படுது, எவ்வளோ வாட்ஸ் பவரை கன்சியூம் பண்ணிக்குதுங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சேனல் பட்டன் செட். நீங்கள் இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்துறது மூலமா என்னுடைய வீடியோஸை தினைக்கும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் பாரில் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ஃபோனில் என்றைக்காவது லோ பவர் மோடை ஆக்டிவேட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அந்த லோ பவர் மோட் ஆக்டிவேட் ஆகும்போது என்னென்ன ஹார்ட்வேர் ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஆகுது அப்படிங்கிறத என்றைக்காவது ஒரு நாள் பார்த்துருக்கீங்களா? இந்த வீடியோவோட முடிவில் அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். லோ பவர் மோடை நம்ம ஒவ்வொரு தடவையும் ஆக்டிவேட் பண்ணும் பொழுதும் அதில் இருக்கக்கூடிய சிபியூ அண்ட் ஜிபியூவோட ஃப்ரீக்வன்சி வந்துட்டு லெஸ் ஆயிரும், ப்ளஸ் ஸ்க்ரீனோடைய பிரைட்னஸ் வந்து லெஸ் ஆயிரும், ஸ்க்ரீன் லாக் டைமும் 30 செகண்ட்ஸுக்குள்ளே வந்துடும், ஒய்ஃபை ஏதாவது இருந்ததுன்னா அது டிசேபிள் ஆகிருக்கும், டச் ஃபீட்பேக்லாம் டிசேபிளில் இருக்கும். நீங்கள் ஆட்டோ ரொட்டேஷன் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஆட்டோ ரொட்டேஷனும் கட் ஆயிரும். இது எல்லாமே லோ பவர் மோடில் இருக்கும். அதுவே உங்கள் ஃபோனில் அல்ட்ரா பவர் மோடோ அல்லது சூப்பர் சேவிங் பவர் மோடோ இருக்கும். அதை நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஆக்டிவேட் பண்ணும் பொழுது உங்கள் ஃபோன் ஒரு பேசிக் மாடல் ஃபோனாக தான் இருக்கும். இதில் கிளாக், கான்டாக்ட்ஸ், ஃபோன் அண்டு மெசேஜஸ் இந்த 4 ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். பேட்டரி 2 நாள் கூட தாங்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது டிசேபிள் யுவர் ஆட்டோ பிரைட்னஸ் ஆப்ஷன். ஆட்டோ பிரைட்னஸ் ஆப்ஷனை உங்கள் ஃபோனில் நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா அதை முதல்ல டிசேபிள் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா ஆட்டோ பிரைட்னஸ் ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணும்பொழுது உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய அப்ராக்சிமேட்டரி சென்சார் 24 ஹவர்ஸும் ஆன்லைன்லேயே இருக்கும். இந்த அப்ராக்சிமேட்டரி சென்சாரோடைய ஒர்க் என்னென்னா அட்மாஸ்ஃபியரில் இருக்கக்கூடிய பிரைட்னஸை பேஸாக வச்சு உங்களுடைய ஸ்க்ரீன் டிஸ்பிளே பிரைட்னஸை இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகவோ ஆகும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் மொபைலில் ஆட்டோ பிரைட்னஸ் ஆப்ஷன் வச்சுருந்தீங்கன்னா அதை எனேபிள் பண்ணி பாருங்கள். ஆட்டோ பிரைட்னஸ் ஆப்ஷனை எனேபிள் பண்ணும்போது இப்போ அட்மாஸ்ஃபியரில் இருக்கக்கூடிய பிரைட்னஸை வச்சு 50% நம்மளுடைய ஸ்க்ரீன் டிஸ்பிளே வச்சிருக்கு. அட்மாஸ்ஃபியரில் இருக்கக்கூடிய பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆக டிஸ்பிளேவோட பிரைட்னஸும் இன்க்ரீஸ் ஆகும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் ப்ராக்சிமேட்டரி சென்சார் ஹெடர் லைனில் இருக்கும். இப்போ இந்த விவோ மொபைலில் இந்த ஏரியாவில் ப்ராக்சிமேட்டரி சென்சார் இருக்குது. இப்போ இந்த ப்ராக்சிமேட்டரி சென்சாரில் நம்ம எக்ஸ்டர்னலாக லைட் சோர்ஸிங்கை செஞ்சு டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ 50%ல் பிரைட்னஸ் இருக்குது. இப்போ பாருங்கள் உங்களோட ஸ்க்ரீன் பிரைட்னஸ் ஃபுல்லாகிடுச்சு. இப்போ உங்கள் மொபைல் ஃபோன் ஃபுல் பிரைட்னஸில் இருக்குது. இந்த ஃபுல் பிரைட்னஸில் இருக்கும்பொழுது இந்த இடம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்குது. இந்த ஆரஞ்சு கலர் என்ன இண்டிகேட்டர்னா பேட்டரி ஃபுல்லாக ட்ரைன் ஆகிறதுக்கு உண்டான இண்டிகேட்டர். அட்மாஸ்ஃபியரில் இருக்கக்கூடிய லைட் சென்சிங் இப்போ வெளியில் வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் இருக்கக்கூடிய பிரைட்னஸ் லெவல் குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ நம்மளுடைய பிரைட்னஸ் லெவல் குறைஞ்சிருச்சு. பாருங்கள் வீடியோவில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது சவுண்ட்ஸ் அண்ட் வைப்ரேஷன். 50% யூசர் ஃபோன் மொபைல் ஃபோனில் டச்சு சவுண்ட், ஸ்க்ரீன் லாக் சவுண்ட், ஸ்க்ரீன் கேப்சர் டோன் அண்ட் மெசேஜ் சென்ட் டோன், டச் ஃபீட்பேக் இது எல்லாமே எனேபிளில் வச்சுருப்பாங்க. நாம் இப்போ இந்த ஒரு பேக் பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணுறது மூலயமா நார்மலாக இருக்கக்கூடிய சிபியூவுக்கு ஒரு ஃபீட்பேக் போகும். அந்த ஃபீட்பேக் என்னென்னா இவங்க இந்த பேக் பட்டனை தான் ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக் போகும். நீங்கள் இந்த டச்சு சவுண்டு அண்டு வைப்ரேஷன் இது ரெண்டுமே எனேபிள் பண்ணி வச்சுருக்கிறது மூலயமா இந்த பேக் பட்டனை நம்ம அழுத்தும் பொழுது இந்த பேக் பட்டன் அழுத்துறாங்கங்கிற ஒரு சிக்னலோட சேர்ந்து இந்த வைப்ரேட்டிங் ப்ளஸ் சவுண்டு சிக்னலோட ஸ்டேட்மெண்ட்டும் போகும். அதை எல்லாமே ப்ராசஸர் கேதர் பண்ணிக்கிட்டு நீங்கள் பேக் போகும்பொழுது வைப்ரேட்டிங்கையும் ஸ்பீக்கரையும் வந்து எனேபிள் பண்ணி விட்டுரும். நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை டைப் பண்ணுறீங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்டு 1000 லெட்டர்ஸில் இருக்குன்னா இந்த வைப்ரேட்டிங் மோடாக 1000 டைம்ஸ் வந்து வைப்ரேட்டிங் ஆகும். நீங்கள் இந்த வைப்ரேட்டிங்கோடு சேர்ந்து டச் டோனையும் எனேபிளில் வச்சுருந்தீங்கன்னா 1000 லெட்டர்ஸ் நீங்கள் டைப் பண்ணும்பொழுது 1000 டைம்ஸ் வைப்ரேட்டிங் ப்ளஸ் ஸ்பீக்கர்ஸ் ரெண்டுமே எனேபிள் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய டச் டோன் அண்டு வைப்ரேட்டிங் ஆப்ஷன்ஸ் இதை ரெண்டையுமே டிசேபிள் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது லொக்கேஷன். இந்த லொக்கேஷன் ஆப்ஷன் பேட்டரியோட முதல் எதிரின்னு சொல்லலாம். எல்லா மொபைல்லையுமே லொக்கேஷன் ஆப்ஷன் வந்து ஸ்டாண்ட்பையில் தான் இருக்கும். ஏன் இப்போ வரக்கூடிய சில ஆப்ஸ் வந்து லொக்கேஷன் வந்து ஆனில் இருந்தால் மட்டும்தான்
உங்களுக்கு வந்து அந்த ஆப்பே வந்து செயல்படுற மாதிரி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஆப்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஆப்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிடுறது நல்லது தான். இந்த லொக்கேஷனை நமக்கு தேவைக்கு தகுந்த ஆப்பில் ஆன் பண்ணிக்கங்க. இன்கேஸ் நீங்கள் இப்போ மேப்ஸை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த லொக்கேஷன் ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணணும். அன்லஸ் இந்த லொக்கேஷன் ஆப்ஷனை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இந்த லொக்கேஷன் ஆப்ஷனோட சேர்ந்து வைஃபை அண்டு ப்ளூடூத் இது ரெண்டுமே வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ளூடூத் ஆப்ஷனை யூஸ் பண்ணுறீங்கன்னா அது 2 மில்லி வாட்ஸ் பவரை வந்து கன்சியூம் பண்ணும். அதுவே ஒய்ஃபையாக இருந்ததுன்னா 30 மில்லி வாட்ஸ் பவரை வந்து பேட்டரியிலேருந்து கன்சியூம் பண்ணும். இதுவே மொபைல் டேட்டாவாக இருந்ததுன்னா 30-500 மில்லி வாட்ஸ் பவரை வரைக்கும் பேட்டரியிலேருந்து கன்சியூம் பண்ண வாய்ப்பு இருக்குது. வீடியோவில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது. ஓகே கூகுள், என்னுடைய மொபைல் ஃபோனில் இன்டர்நெட் ஆப்ஷன் வந்து ஆன்லே இல்லை, இருந்தாலும் கூகுள் அசிஸ்டண்ட் ஓப்பன் ஆகுது. Your phone has no signal, so I can't help you with that at the moment. இந்த கூகுள் அசிஸ்டன்ட் 24 hours ஆன்லைன்ல இருக்கிறதுக்கு மைக்ரோஃபோனோட ஆக்சஸ வந்து எடுத்துக்குது. ஒவ்வொரு முறையும் நம்ம ஓகே கூகுள்னு சொல்லும் பொழுது Your phone has no signal, so I can't help you with that at the moment. இந்த மைக்ரோஃபோன் 24 hoursம் எனேபிள்ல இருக்கிறதுனால மட்டும்தான் வெளியே இருக்கக்கூடிய வாய்ஸ் ஃப்ரீக்வன்சில ஓகே கூகுள்ங்கற ஃப்ரீக்வன்சியை மட்டும் எப்பவுமே கேப்சர் பண்ணி ஓகே கூகுள எனேபிள் பண்ணு. Your phone has no signal, so I can't help you with that at the moment. ஸோ உங்கள் மொபைலில் கூகுள் அசிஸ்டன்ட் எனேபிளில் இருந்துச்சுன்னா உடனே அதை வந்து டிசேபிள் பண்ணிடுங்க. வீடியோவில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது அக்கௌண்ட்ஸ் அண்ட் சிங்க்ஸ். இந்த அக்கௌண்ட்ஸ் அண்ட் சிங்க்ஸில் சிங்க்ரோனைசேஷனை எப்போவுமே நீங்கள் வந்து ஆட்டோ சிங்க்லேருந்து டிசேபிள் பண்ணி வச்சுருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏன் அப்படின்னா ஆட்டோ சிங்க் ஒவ்வொரு முறையும் எனேபிளில் இருக்கும் பொழுது இது உங்களுடைய மெயில், ஃப்ளிப்கார்ட், அமேசான் இப்படி இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஸுமே வந்துட்டு பேக்கப்பில் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த பேக்கப்பில் ரன் ஆகும்பொழுது என்ன ஆகும்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், இருக்கக்கூடிய பேட்டரியை வந்து ட்ரைன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் ஆட்டோ சிங்க்ரோனைசேஷனை எப்போவுமே ஆஃபில் வச்சுருங்க. அடுத்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஆட்டோ ரொட்டேஷன் லாக். நம்ம மொபைல் ஃபோனில் போர்ட்ரைட் அண்ட் லேண்ட்ஸ்கேப்புன்ற ரெண்டு ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஆப்ஷனை நம்ம எனேபிள் பண்ணுறது மூலயமா மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ஆக்சலரோமீட்டர் அப்படி இல்லைனா ஓரியன்டேஷன் சென்சார்ஸ் இது வந்து ஆக்டிவேட்டில் ஆகும். வைப்ரேட்டிங் மோட்டார் டிவைஸ் மாதிரி இந்த ஆக்சலரோமீட்டரும் ஒரு டிவைஸ். இது மோஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து எலக்ட்ரானிக் ஃபீட்பேக்காக கன்வெர்ட் பண்ணி நம்மளுடைய ப்ராசஸருக்கு அனுப்புவோம். இந்த ஆட்டோ ரொட்டேஷன் லாக் நம்ம ஆனில் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணிடுங்க. இப்படி இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸுமே நம்ம டிசேபிள் பண்ணுறது மூலமா நம்மளுடைய பேட்டரி பேக்கப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம பார்த்த இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே ரொம்பவே கம்மி. ஸ்மார்ட் ஃபோனில் பேட்டரி ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணுற ஃபீச்சர்ஸ் வந்து நிறையவே இருக்குது. பேசிக்காக சொல்லணும்னா ஒவ்வொரு ஆப்ஷன்ஸையும் நீங்கள் எனேபிள் பண்ணும்பொழுது அதுக்கு எந்தெந்த காம்போனன்ஸ் வந்து ஆக்டிவேட்டில் ஆகுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவை நீங்களே மேக் பண்ணி கண்டினியூ பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Thank you.